கிழக்கு கடற்கரை சாலை. கிழக்கு கடற்கரை சாலை என்றால் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து பயணம் மேற்கொள்ளணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரம்யமான ஒரு சூழலை கொடுக்கக்கூடியது. அதாவது பார்த்திங்கன்னா வங்கக்கடலுடைய மடியில் தவளக்கூடிய கிராமங்களில் ஒன்று தான் பரங்கிப்பேட்டை. கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற பரங்கிப்பேட்டை என்ற பேரூராட்சி கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா மீன்பிடி தொழில் வந்து பிரதானமாக இருக்குது. அங்கே நேற்று வந்து எப்போவுமே கிடைக்கப்பெறாத ஒரு அபூர்வ வகை மத்தி வந்து கரை ஒதுங்கி இருக்குது. அதை வந்து மக்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வந்து அதை பொறுக்கிட்டு போகிறதான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மத்தி வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ஆரோக்கியமானது, ரொம்பவே ஒரு நல்லதுன்னு சொல்லலாம். இது வந்து குளிர்ச்சியான ஒரு விஷயம். இது இந்த மத்தியில் வந்து சதை இருக்கும். அந்த சதையைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த இது வந்து மூலத்துக்கு ரொம்ப நல்லது. உடம்பு சூட்டை தணிக்கிறதுல வந்து முதன்மையாக இருக்குது. இது வந்து ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு விஷயம். இது சாப்பிட்டா வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, நல்லா எடுத்துகிட்டு போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல சுடு தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். அது வந்து எதுக்கு நான் சுடு தண்ணியில் கொதிக்க வைக்கிறதால வந்து அந்த இதில் நிறைய கவுச்சி அடிக்கும். அந்த கவுச்சியெல்லாம் வந்து சுத்தமாக போயிடும். உப்பு போட்டு சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு பார்த்துட்ருக்கீங்க நீ. அதை தான் நல்லா கொதிக்க வைக்கும் பொழுது என்ன ஆகுனா அந்த மத்தியில் இருக்கிற அந்த கவுச்சி வாடையெல்லாம் போயிடும். இது வந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உடல் சூட்டு தணிச்சு இந்த மூலம் இந்த மாதிரி பித்தம் இந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லாமல் உங்களை வந்து உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க உதவும். இந்த மாதிரி நல்லா சுடு தண்ணியில் வந்து நல்லா அவிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோடைய சதையை தனித்தனியாக எடுத்து அதை வந்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்பவே வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். ரொம்பவே சுவையாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள்